உண்மையிலேயே பல்லவர் அப்படிங்கிறவங்க யாரு? சோழர்கள் வந்து பல்லவர்களுக்கு சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே பல்லவர்கள் வந்து அவங்களுடைய குலப்பெருமையோ அவங்க வழித்தோன்றல் என்னங்கிறதையோ சொல்றதுக்கு மறுத்த அரசர்களாக தான் இருக்கிறாங்க. பல்லவர்கள் காலத்துல இந்தியாவின் அடையாளமாக அவங்க காஞ்சிபுரத்தை வச்சிருந்தாங்க. காஞ்சிபுரத்தை அனைத்து வகையிலையும் மேம்படுத்தியவர்களா பல்லவர்கள் இருக்காங்க. பல்லவர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் வெளியிட பட்டயங்கள் எல்லாமே அவங்க ஆந்திராவில இருந்து வெளியிட்ட பட்டயங்கள். அதுல ஒரு பட்டயம் கூட தமிழ்நாட்டில் கிடைக்கல. சமஸ்கிருதம் யாரோட மொழி நீங்க சொல்ல வரீங்க? சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழி கிடையாது. இப்போ கூட இந்தியாவில் 28,000 பேருக்கு சமஸ்கிருதம் வந்து தெரிந்த மொழியாக இருக்குன்றாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தாய்மொழியாக இருக்கு? இப்போ கலாயத்துங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்க போனால், இறையனார் கலவியல் அகப்பொருள் உரைங்கிற புத்தகத்தில் 8வது நூற்றாண்டில் தமரோடு கலாயத்து அப்படின்னு இருக்குது. புருஷனும் பொண்டாட்டியும் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ பொண்டாட்டி வந்து சண்டைக்கு போகிறத புருஷனை கலாய்ச்சாங்க அவங்க அப்படின்னு இருக்குது. தமிழை பயன்படுத்தி நம்மளால் ஒரு பிரெஞ்சு எழுத்தாளரோட பெயரை எழுத முடியுதுன்னா நம்ம பல்லவர்களுக்கு தான் அங்கே நன்றி சொல்லுவோம். விநாயகர் இறக்கம் செய்யப்பட்ட கடவுள் தானா? இப்போ வந்து விநாயகர் சிலை, விநாயகர் வழிபாடு எல்லாமே வந்து வட இந்தியாவிலேருந்தோ இல்லை தமிழ்நில பரப்புக்கு வெளியிலேருந்தோ வந்திருக்கும்னா, விநாயகர் சம்மந்தப்பட்ட தொன்மங்கள் எல்லாமே தமிழ்நாட்டை சுற்றி மட்டும்தான் கிடைக்குது. எப்படி இது கிடைக்குது? ஆசீர்வாதம் இவங்களால் வெளியேற்ற முடியலன்றப்போ விநாயகரை வந்து இந்த வைதிக சமயங்கள் வந்து உள்வாங்குறாங்க. விநாயகர் வழிபாடு என்பது தமிழகத்திலிருந்து இந்தியா முழுக்க கிளைத்த ஒரு வழிபாடு. நம்ம வந்து வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வழிபாடுன்னு தவறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கருத்துருவாக்கம் முதல்ல தப்பு. மரத்துக்கு மாற்றாக கல்லை கொண்டு கோயில் கட்டினவன் யாருன்னு பார்க்க போனால் மகேந்திரவர்மன் பல்லவன். அதனால் அவனுக்கு விசித்திர சித்தன்னு பேர் வச்சாங்க. தமிழர்கள் மிக முக்கியமாக தமிழ் புலவர்கள் அன்னைக்கு வந்து பல்லவர்களை புறக்கணித்தார்கள் அப்படின்ட்டு தோ பரமசிவன் தன்னுடைய பண்பாட்டு அசைவுகள் நூலில் அதை பதிவு பண்ணுறாரு. சோழர்களுடைய புறக்கணிப்பால் தொடங்கி சோழர்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்குறப்ப மறைஞ்சி சோழர்களுக்குள்ளாக ஒடுங்கி இன்னைக்கும் தமிழில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு சமூகமாக தான் பல்லவர் சமுதாயம் இருக்கு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு மன்னர் மன்னன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் சந்திக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எழுத்து உலகத்தில், முக்கியமாக வரலாற்று உலகத்தில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய பல்லவர் வரலாறு புத்தகத்தை நம்மளால் படிக்க முடிஞ்சது. பல்லவர்கள் வரலாறு பற்றி பல விதமான விமர்சனமான கேள்விகளும் இன்னுமே இந்த தமிழ் உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த காலம் அப்படிங்கிற உரையாடல் அப்படிங்கிறது பல்லவர்கள் வரலாற்றை பற்றியும் பல்லவர்கள் மீதான விமர்சனங்களை பற்றியுமான ஒரு உரையாடலாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, பல்லவர்கள் யார்? அவர்கள் வந்து சாதவாகன பேரரசன் சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோழர்களுக்கு பின்னாடி வந்தவங்கன்னு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே பல்லவர்கள் அப்படிங்கிறவங்க யார்? இப்போ வந்து நம்ம தமிழகத்தை வந்து யார் யார் எந்தெந்த காலத்தில் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து சங்க காலம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அதற்கு பிறகு வந்து பல்லவர்கள் காலம், அப்புறமா தான் வந்து பிற்கால சேர சோழ பாண்டியர்கள் வர்றாங்க, நடுவில் களப்பிரர்கள் காலம் அப்படின்னு ஒன்று வருது. இப்போது மூவேந்தர்கள் இருக்காங்க சங்க காலத்தில், சேர சோழ பாண்டியர் இருக்கிறாங்க, அது இல்லாமல் 11 வேளிர்கள் இருக்காங்க. இப்போ இவங்க அனைவருக்கும் மாற்றாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஆட்சியை வந்து கொடுத்தவங்க பல்லவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இப்போ பல்லவர்கள் வந்து சாதவாகனர்களுடைய சிற்றரசராக இருந்தாங்களா அப்படின்னா, ஆமாம் இருந்தாங்க, அதுலேயும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ பிற்காலத்தில் சோழர்கள் வர்றாங்க, சங்க காலத்தில் வந்து சோழர்கள் இருக்காங்க, திருப்பி பிற்காலத்தில் சோழர்கள் வர்றாங்கன்றப்போ நடுவில் அவங்க எங்கே போனாங்கன்னு பார்க்குறப்போ சோழர்கள் வந்து பல்லவர்களுக்கே சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. பல்லவர்களுக்கே சோழர்கள் வந்துட்டாங்க, சோழர்கள் இருந்திருக்காங்க. ஆதித்த சோழன் காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வந்து திருப்புறம்பியம் போரெல்லாம் இருக்கிறப்ப ஆதித்த சோழன் வந்து பல்லவர்களுக்காக வந்து சண்டை போட்ட ஒரு நபராக தான் இருந்திருக்கார். ஆக மொத்தம் அரசாட்சியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வந்து ஒரு ஒரு சமயத்தில் வந்து புகழ்மிக்க அரச குடும்பமாக மாறலாம், இன்னொரு சமயத்தில் வந்து அவங்களுடைய ஆட்சி குறையலாம். இப்போ சோழர்கள் உச்சத்தில் இருந்த காலத்தில் வந்து பாண்டியர்கள் வந்து சிற்றரசர்கள் மாதிரி ஒரு நிலமையில் இருந்தாங்க. அவங்க வந்து ஆட்சியை தக்க வச்சுக்க முடியலன்ட்டு அவங்க சொந்த நாட்டை விட்டு இலங்கைக்கு வந்து அவங்க போய் தஞ்சம் புகுந்து அங்கே இருந்ததெல்லாம் கூட பாண்டியர்களுக்கு நடந்திருக்குது. அப்படி பார்க்குறப்போ பல்லவர்கள்ங்கிறவங்க ஆமாம் சாதவானர்களுக்கிட கொஞ்ச நாள் இருந்தவங்க தான், இருந்தாலும் கூட தமிழக வரலாறில் மிகப்பெரிய பரப்பை, அதாவது மூவேந்தர்களுக்கு மாற்றாக ஒரு ஆட்சியை கொடுத்தாங்கன்றப்போ தமிழக வரலாறுல ஒரு பெரும் பகுதியை வந்து வகிக்கக்கூடியவங்களா பல்லவர்கள் இருக்காங்க. அதனால அவங்களை நம்ம போகிற போக்குல குறைச்சி மதிப்பிட முடியாது. இல்லை, பல்லவர்கள் வந்து அவங்க மீது இன்னொரு கேள்வியுமே இருக்கு.
பல்லவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அவங்க தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே பல்லவர்கள் அப்படிங்கிறவங்கள நீங்கள் எப்படி வரையறுக்கிறீங்க? அது என்னென்னா, இப்போது பிராமணர்கள்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனால், பல்லவர்களினுடைய முதல்கட்ட பல்லவர்கள் பார்க்குறப்போ அவங்க வந்து பட்டயங்களில் நாங்கள் வந்து பரத்வாஜ குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரத்வாஜ குலம்ங்கிறது பிராமணர்களுடைய குலம் தான், அதை அடிப்படையாக வச்சு வந்து அவங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இப்போ பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அரசர்கள், அரசர்கள்னால் நாங்கள் வந்து மரபு மரபாக அரசர்களாக வர்றவங்க அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவங்க, போர் தொழில் பண்ணக்கூடிய ஒரு அரசர்கள்ங்கிறப்போ பிராமணர்களுக்கு வந்து போர் தொழில் முதல்ல கிடையாது, ஒன்று. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பேருக்கும் வந்து அந்த குலம் வந்து வகுக்கிறாங்க, இவங்க வந்து இந்தந்த பேர் தான் வச்சுக்க முடியும். உதாரணமாக வந்து இப்போ சர்மன் அப்படிங்கிற பேர் வந்து பிராமணர்கள் தான் வச்சுக்க முடியும். சர்மன், சர்மா அப்படின்லாம் வருது இல்லைங்களா, அது வந்து பிராமணர்களுக்கான குலப்பேர். அதே மாதிரி வர்மன் அப்படிங்கிறது வந்து சத்திரியர்களுக்கான குலப்பேர். இது வந்து நான் சொல்லலை, அமரகோசம் நிகண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வடமொழிக்கு பயன்படுத்துகிற நிகண்டில் தான் இந்த விளக்கம் இருக்குது. அது இல்லாமல் அக்னி புராணம்னு ஒரு புராணம் இருக்குது, அது இந்த விளக்கத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க. இன்னொன்னா, வர்மன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டவங்க வேற யாருன்னு பார்க்க போனால், பிற்காலத்தில் சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சத்திரியர்களுக்கான குலப்பேர். இப்போ பிராமணர்கள் அப்படின்னா அவங்க வந்து சத்திரியர்களுக்கான குலப்பேரை ஏன் பயன்படுத்த போகிறாங்க, ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சத்திரிய சிகாமணி அப்படின்லாம் பட்ட பேர் இருந்தது. நீங்கள் வந்து இப்போது ராஜராஜேஸ்வரம்னு சொல்கிற மாதிரி இந்த மாமல்லபுரம் கோயிலுக்கு பார்க்குறப்போ சத்திரிய சிகாமணிங்கிற பேர் கொண்டு அரசனால் உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு தான் அவங்க அதில் குறிப்பிடுறாங்க. சத்திரியன்ற வார்த்தை வந்து அவங்க பட்டங்களில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி பார்க்குறப்பையும் வந்து அவங்களே அவங்கள சத்திரியர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ சத்திரியர்களாம் பிராமணர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆய்வாளர்கள் சொன்ன இறுதி முடிவு இதில் என்ன அப்படின்னு பார்க்க போனால், இப்போ ஒரு மனிதர்கிட்டக்க அவருடைய குலம் என்னன்னு கேட்குறப்போ அவர் வந்து குலத்தை சொல்ல விரும்பலை அப்படின்னாலோ, இல்லை குலம் தெரியலை அப்படின்னாலோ, அவர் வந்து அவருடைய புரோகிதருடைய குலத்தை அவரோட குலமாக சொல்லிக்கலாம். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம தேவசம் கொடுக்க போகிறோம். கொடுக்க போகிறப்போ அவங்க என்ன கேட்பாங்க, அப்பா பேர் என்ன கேட்பாங்க, தாத்தா பேர் கேட்பாங்க. தாத்தாவோட அப்பா பேர் என்ன ஒரு கேள்வி வரும், எல்லோரும் அதை அனுபவிப்போம். போய் தாத்தாவோட அப்பா பேர் நம்ம யாருக்கா தெரியுமா, தெரியலன்னொன்னா அந்த புரோகிதர் நாராயணன் அப்படின்னு சொல்கிறார். அவங்க பேர் என்ன, நாராயணன் அர்த்தமா, இல்லை இல்லை. அப்போ நம்ம ஒரு இதை சொல்ல விரும்பலை அப்படின்னா இந்த புரோகிதருங்க சொல்கிறது தான். அப்போது பல்லவர்களுடைய புரோகிதர்கள் வந்து பரத்வாஜ குலத்தை சேர்ந்த பிராமணர்கள், அதனால் அந்த புரோகிதருடைய குலத்தை வந்து அவங்க தங்கள் குலமாக சொல்லிக்கிட்டாங்க. இல்லை பல்லவர்களையும் சொல்ல மறுத்தாங்க. இது வந்து மிக முக்கியமான கேள்வி. என்னென்னா, சில கேள்விகளுக்கு வந்து நம்ம பதில் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்புவோம். அதனுடைய பதில் வந்து ரொம்ப சிக்கலானதாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த கேள்வி காரணமாக வந்து நம்ம சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, சரி இது எதுக்கு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு பார்க்க போனோம். இதில் மட்டும் இல்லை, பல்லவர்களுடைய எந்த பட்டயத்திலையும் குலமுறை வைப்புன்னு ஒன்று இருக்காது. இப்போ சோழர் பட்டயத்தை பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அவர் நாங்கள் அப்படி வந்தோம், இப்படி வந்தோம், இப்படி வந்தோம், 2000 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு கதையாவது அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்கள் உயர்ந்த குலத்திலேருந்து வந்தவங்க அப்படின்லாம் அவங்க அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. பல்லவர் பட்டயம் வந்து அப்படி ஆரம்பிக்காது, நேரடியாக இந்த அரசன் ஆட்சி ஆண்டு அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பட்டம்னு மட்டும் இல்லை, எந்த இடத்துலையுமே பல்லவர்கள் வந்து அவங்களுடைய குலப்பெருமையோ அவங்க வழித்தோன்றல் என்னங்கிறதையோ சொல்கிறதுக்கு மறுத்த அரசர்களாக தான் இருக்கிறாங்க. எனக்கு அதுலேருந்து கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னு பார்க்க போனால், அவங்க வந்து அவர்கள் தோன்றிய விஷயம் இருக்கு இல்லையா, அதனால அவங்க இதுக்கு ஏதோ சிக்கல் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் திருப்பி திருப்பி அதை நினைவுக்கு கொண்டு வர வேணாம், அந்த கடந்த காலத்தை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்னு நினைத்த அரசர்களாக நான் பல்லவர்களை பார்க்குறேன். இந்த நிலைமை தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசர்களுக்கும் வந்தது கிடையாது. இல்லை, அப்போது இப்போ என்ன மாதிரி கேள்விகள் முன்வைக்கப்படுது அப்படின்னா, இப்படி வந்து தங்களை யார் அப்படின்னு அடையாளப்படுத்த மறுத்துருக்குறாங்க அல்லது மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தமிழர்கள் கிடையாது, அவங்க வந்து கண்டிப்பாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களோ அல்லது சாதவாங்கன பேரரசு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக தமிழர்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, அவருடைய பட்டயங்களை பார்க்க போனோம்னா பிராகிருத்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, தமிழுக்கு கிட்டத்தட்ட ஒரு கடைநிலை முக்கியத்துவமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் விரோதிகளாக பலர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நம்ம மூன்று பகுதியாக அணுகலாம். முதல்ல எடுத்தோன்னே பல்லவர்கள் வந்து ஏன் அதை குறிப்பிட மறுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து நான் வந்து சாதவாகனர்களாக இருந்தோம் அப்படின்னா சொல்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் இழுக்கு கிடையாது. இப்போ வந்து இங்கே இருந்த சோழர்கள் வந்து இங்கே ரேநாடு சோழர் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஆட்சி பண்ணாங்க. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க கல்வெட்டுகள்னா, நாங்கள் வந்து இமயமலைக்கு போயிட்டு புலிக்கொடியை நாட்டிட்டு வந்து கரிகால் வல்லவனுடைய வழி வந்தவர்கள் அப்படின்னு அங்கே இருக்க கல்வெட்டில் அவங்க புரிச்சிக்கிறாங்க, ரேநாடு சோழர்கள் அப்படின்னு பேர். அது மாதிரி நுழம்ப பல்லவர்கள் அப்படின்னு இருப்பாங்க, இங்கே பல்லவ வம்சம் குன்றின பண்ணி ஆந்திராவில் இருந்தவங்க, அவங்க இந்த பல்லவர்களின் வழி வந்தவர்கள் அப்படின்னு குறிச்சிக்கிறாங்க. அவர்கள் வந்து வேற ஏதாவது ஒரு இன்னொரு அரச இடத்துலேருந்து, ஏதாவது ஆந்திரத்தை பூர்வீகமாகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்களா இருந்திருந்தாங்கன்னா அதை அவங்க கண்டிப்பாக வந்து குறிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அது எந்த இடங்கிறத குறிக்கவே விரும்பலைங்கிறது ஒன்றாவது காட்டுது. ரெண்டாவது, வெளிநபர்களா உள்நபர்களா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ வந்து பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணுறப்போ, நம்ம காஞ்சிபுரம் இல்லாமல் வேறு எந்த பகுதியுமே தலைநகரமாக ஏற்றுக்கல.
இன்னொன்று, காஞ்சிபுரத்தை வந்து எவ்வளோ மேம்படுத்த முடியுமோ. இன்றைக்கி வந்து ஆக்ஸ்ஃபோர்டு எப்படி இருக்கோ அதுக்கு இணையாக வந்து காஞ்சிபுரம் பல்லவர்கள் காலத்தில் இருந்தது. ஓகே, புத்த மதத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு தான் வரணும். இப்போ வந்து வடநாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டோட கல்வி நிலையங்களை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க. ஆனால் அப்போது நகரேஷு காஞ்சி அப்படின்னாங்க. நகரம்னா காஞ்சிபுரம். இன்றைக்கி வந்து இப்படி சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாக இருக்குதோ, நம்ம வந்து மும்பையை வந்து இந்தியாவில் மிக முக்கியமான நகரமாக சொல்கிறோமோ, அந்த மாதிரி பல்லவர்கள் காலத்தில் இந்தியாவின் அடையாளமாக அவங்க காஞ்சிபுரத்தை வச்சுருந்தாங்க. அவங்க காஞ்சிபுரத்தை விற்று அகலவே இல்லை, காஞ்சிபுரத்தை அனைத்து வகையிலையும் மேம்படுத்தியவர்களாக பல்லவர்கள் இருக்காங்க. அப்போது காஞ்சிபுரத்தை அவங்க தாய்மண்ணாக பார்த்தாங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க, ஆனால் வந்து வேறு இன்னொரு இடத்த மேலே பற்று வச்சுருந்தாங்க அப்படின்னும், பிற்காலத்தில் பல்லவர்கள் திருப்பி ஆந்திராவுக்கு போயிட்டு அவங்க பழைய பூர்வீகத்தை தேர்ந்தாங்கன்னு அப்படின்னு கிடையாது. பல்லவர்கள் காஞ்சிபுரம் தான் வேணும்னு நினச்சாங்க. முதல்லேருந்து அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் ஆட்சி பண்ணாங்க. காஞ்சிபுரம் தான் எங்கள் அடையாளம், இந்த மண்ணு தான் எங்கள் அடையாளம் அப்படின்னு தான் பல்லவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதனால் அவர்கள் வந்து அந்நியர்கள், அதை சொல்கிறதுக்காக அவங்க கூச்சப்பட்டுட்டு சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு நம்ம அதில் புரிஞ்சுக்கிறதுக்கான இடமே இல்லை. தாங்கள் வந்து இந்த மண்ணை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இப்போ சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்க முடியாது ஒரு காலகட்டத்தில், புரியுதுங்களா? அது உதாரணத்துக்கு வந்து இப்போ வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அளவுகோல் வச்சுருப்போம், அந்த அளவுகோலில் வந்து ரொம்ப அதெல்லாம் சாதாரணமான விஷயமா இருக்கும். ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் அதை சொல்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கலோ நெருக்கடியோ நமக்கு இருந்திருக்கலாம். அப்போ எதுக்கு சொல்லி பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி வந்து வேணும் அப்படின்னு தவிர்த்ததாக தான் நான் அதை பார்க்குறேன். இன்னொரு விஷயம், இப்போ வந்து பல்லவர்கள் வந்து பிராமணர்களா அப்படின்னு கேள்வி வந்த மாதிரி அவங்க சமஸ்கிருத ஆதரவாளர்கள் அப்படின்றதையும் எல்லாருமே சொல்கிறாங்க. தமிழுக்கு அவங்க ரொம்ப கடைசியில் தான் முக்கியத்துவம் கொடுத்ததா நம்ம பட்டயங்களை பார்க்க முடியுது. அதில் என்னென்னா, நம்ம காலகட்டம்னு பார்க்கணும். இப்போ பல்லவர்களை வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து முற்காலம், இடைக்காலம், பிற்கால பல்லவர்கள்னு. முற்கால பல்லவர்களுடைய பட்டயங்கள் வந்து பிராகிருதம் அப்படிங்கிற ஒரு மொழியில் கிடைக்குது. ஓகே, பிராகிருதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சமண மதத்தை சேர்ந்தவங்க எல்லாமே சூரசேனி அப்படின்னு ஒரு மொழியை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி புத்த மதத்தை சேர்ந்தவங்க பாலின்ற மொழியை பயன்படுத்துவாங்க. பாலி மொழியில் தான் புத்தர் அவருடைய போதனைகளை வந்து வெளியிட்டார். அதனால் வந்து பாலிங்கிறது தான் வந்து புத்த மதத்தினுடைய தேவ பாஷை. இந்த ரெண்டு மொழியையும் எழுதுறதுக்கு பயன்படுத்தினது பேருக்கு தான் வந்து பிராகிருதம் அப்படின்னு பேர். அதாவது பாலியும் சூரசேனி, அது வந்து பிராகிருதத்தினுடைய எழுத்து வடிவம் வார்த்தைங்க எல்லாமே இந்த ரெண்டு மொழி சார்ந்ததாக தான் இருக்கும். அவங்க கருத்தெல்லாம் வந்து பாலி மொழியில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ பிராகிருதம் வந்து மிக முக்கியமான ஒரு மொழியாக இருந்துகிட்டு இருந்தது. பல்லவர்களுடைய ஆரம்ப கால மூன்று பட்டயங்கள் வந்து இந்த பிராகிருத மொழியில் தான் கிடச்சிருக்குது. நீங்கள் முதல்ல கேட்டீங்க இல்லைங்களா, அந்த பரத்வாஜ கோத்திரம்னு போட்டது அந்த பட்டயம் கூட பிராகிருதத்துலாம் கிடச்சிருக்குது. அப்போ பிராகிருதம்ங்கிறது இன்றைக்கி இருக்க வைதிக சமயத்தோடு தொடர்புடையது கிடையாது, அது புத்த மதத்தோடையும் சமண சமயத்தோடையும் தொடர்புடையது. ஒன்றாவது பாட்டு. ரெண்டாவது, பின்வந்த காலங்களில் அவங்க பட்டயங்கள் வந்து சமஸ்கிருத மொழிக்கு மாறுது. இப்போது சமஸ்கிருத மொழிக்கு ஏன் மாறுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்னாடி புத்தமும் சமணமும் பிராகிருதத்துலேயும் சமஸ்கிருதத்துக்கு மாறுது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ புத்த மதத்தினுடைய மிக முக்கியமான புத்தகம் வந்து திரிபீடகம் அப்படின்னு புத்தகம். ஆமாம், இந்த திரிபீடகம் வந்து சமஸ்கிருதத்துலாம் எழுதப்படுது. அதாவது பாலி மொழியினுடைய எழுத்து உருவை வச்சு சமஸ்கிருதத்தில் திரிபீடகம் எழுதப்படுது. பாகியான் அப்படிங்கிற பையனி இந்தியாவுக்கு வந்தார், காசியில் தங்கினார் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அவர் எதுக்காக காசியில் வந்து தங்கினார்னா, திரிபீடகத்தை சமஸ்கிருதத்திலேருந்து சீன மொழிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் அவர் இங்கே வந்தார். ஓகே, அப்போது புத்தமும் சமணமும் சமஸ்கிருதத்துக்கு மாறுறப்போ தான் இங்கே பல்லவர்களும் சமஸ்கிருதத்துக்கு மாறுறாங்க. இன்னொன்று, பல்லவர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் வெளியிட பட்டயங்கள் எல்லாமே அவங்க ஆந்திராவில் இருந்து வெளியிட்ட பட்டயங்கள். அதில் ஒரு பட்டயம் கூட தமிழ்நாட்டில் கிடைக்கல. ஏன்னா வந்து ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி சாதவானர்கள் ஆட்சி பண்ணாங்க. ஆந்திராவில் வந்து சமஸ்கிருதம் ஏறத்தால் ஒரு ஆட்சி மொழிகிற நிலைமையில் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிந்த ஒரு மொழிங்கிறதுனால அவங்க அதை பயன்படுத்தினாங்க. பின்னாடி இங்கே வந்து பிற்காலத்துலேருந்து சிம்மவோஷனுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டிலேருந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க வந்து தமிழ் மொழியில் தான் பட்டயங்கள் வெளியிடுறாங்க. இன்னும் சொல்ல போனால், பல்லவர்களுடைய நாணயங்களில் வந்து தமிழ் கிரந்தம் அப்படிங்கிற சுத்தமான தமிழ் எழுத்து, அதாவது அந்த காலத்தில் இருந்த தமிழ் எழுத்துல தான் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுக்காகவோ வைதிக சமயத்தை சேர்ந்தவங்களுக்கான மொழியாக இல்லை. பிராமணர்கள் வந்து பிற்காலத்தில் தான் வந்து சமஸ்கிருதம் எங்களோட மொழி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால், சமஸ்கிருதம் இப்போ யாரோட மொழி நீங்கள் சொல்ல வரீங்க? சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழி கிடையாது. உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அப்போ அதாவது ஒரு மொழி இருந்தாலோ, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்னு ஒரு மொழி இருக்குது, அது வந்து 153 வட்டார வழக்கு மொழிகளுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ மொழிகள் வந்து தமிழ்லேருந்து பிரிஞ்சிருக்கு. வட்டார வழக்குனா என்னென்னா, நான் ஒரு ஊரில் இருக்கிறேன்னா அந்த ஊரோட மண் மனம் அந்த வார்த்தையில் போய் உட்காந்துக்கும். இப்போ திருநெல்வேலியில் எல்லையிலே அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, யாராவது பார்த்தா எல்லையிலும் சாவலியா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அந்த மண் வந்து அந்த மொழியில் போய் உட்காந்துக்கும். தஞ்சாவூரோட மண்ணோட இது அப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த மண்ணுக்கு தொடர்புடைய சொற்கள் வந்து அந்த மொழியில் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் அரபி மொழியில் நீங்கள் வந்து ஒட்டகத்தை குறிக்கக்கூடிய 1000 சொற்கள் இருக்குவங்க. ஒட்டகத்தை குறிக்கணும்னா 1000 சொல் இருக்குது. தமிழில் யானையை குறிக்கிறதுக்கு 44 சொல் இருக்குது. அப்போது அது அந்த மண்ணில் வந்து ஒட்டகம் இருக்கிறதுனால அவங்க வெவ்வேறு பேரில் சொல்கிறாங்க, நம்ம யானை இருக்கிறதுனால வெவ்வேறு பேரில் சொல்கிறோம். அப்போ வந்து அந்த நிலம்ங்கிறது அந்த மொழியில் இருக்கும். இப்போ சமஸ்கிருதம்ங்கிற மொழியில் என்ன நிலம் இருக்குது?
இப்போ வந்து தஞ்சாவூர்னா அந்த தஞ்சாவூருக்கு நிலம் இருக்கு இல்லைங்களா, சமஸ்கிருதத்தில் என்ன நிலம் இருக்குன்னு பார்க்க போனால் அதில் வந்து குதிரைகள் இருக்குது, அதே மாதிரி சரஸ்வதினு ஒரு ஆறு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து சரஸ்வதின்ற ஒரு ஆறு கிடையாது, சிந்து சவுளி மக்களுக்கு குதிரையே தெரியாது. அப்போ வந்து இந்த நிலத்தில் தான் சமஸ்கிருதம் இருந்துச்சு அப்படின்னு நம்மளால் நிரூபிக்கவே முடியலை. அப்போ இன்றைக்கி நம்ம மொழின்னு பார்க்க போனால் நம்ம சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுவோம், கருப்பொருளுங்கிறப்போ நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இலக்கியத்தில் என்ன சொல்கிறோம், நம்ம குறிஞ்சி நிலத்துக்கானது, மருது நிலத்துக்கானது, முல்லை நிலத்துக்கானதுன்றோம்ல. இப்போ சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எந்த நிலத்தோட பாடல்கள், அதில் எந்த நிலம் இருக்கு அப்படின்னு பார்க்க போனால் அதில் நிலமே இல்லை. ஆனால் சமஸ்கிருதம்ங்கிறது அப்புறம் எப்படி வந்துச்சு, யார் பேசினான்னு பார்க்க போகிறப்போ, ஒரு காலகட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஒரு மொழியை பயன்படுத்தணும் அப்படின்னு தேவைப்படுறப்போ அனைத்து தரப்பு மொழிகள்லேருந்து சிறந்த வார்த்தைகளை எடுத்து ஒரு மொழியாக உருவாக்குறதுன்ற ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறாங்க. அப்படி கிடைக்கிறதா சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் அப்படின்னா சமைக்கப்பட்ட கிருதம், சமைக்கப்பட்ட மொழி அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் சமஸ்கிருதத்தில் திராவிட குடும்பத்தை சேர்ந்த நிறைய சொற்கள் இருக்குது. ஐராவதம் மகாதேவன் வந்து அதை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து பாலி மொழியினுடைய சொற்கள் இருக்குது, சூரசேனி மொழியோட சொற்கள் இருக்குது, பாரசீகத்தினுடைய பழைய பாரசீகத்தை சேர்ந்த நிறைய சொற்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது. சமஸ்கிருதம் வந்து பெரும்பான்மையாக யார் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்க போனால் இந்தியாவுக்குள்ள ஐரோப்பிய பகுதியிலேருந்து வந்தவங்க வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுடைய உச்சரிப்பு அதில் இருந்தது. உங்களுக்கு நான் ஒரு எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து எந்த மாதிரியான வெப்பத்திலேருந்து வர்றான் அப்படிங்கிறத வந்து அவன்கிட்ட பேசினா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வெப்பமண்டலத்துலேருந்து வர்றேன் அப்படின்னா என்னுடைய இசையாக இருக்கட்டும், என் குரலாக இருக்கட்டும், என் மொழியாக இருக்கட்டும் சத்தமாக இருக்கும். ஏன்னா என்னால் வெப்பமண்டலத்தில் வாயை தொடர்ந்து பேச முடியும், புரியுதுங்களா? அப்போ என்னால் என்னோடய சத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் குளிர்பகுதியிலேருந்து வர்றவனுடைய மொழி வந்து இஸ்ன்னு அப்படி ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். ஏன்னா அவனால் வாயை தொடர்ந்து பேச முடியாது, தான் பேசுவாங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப ஒலி குறைவாக தான். இப்போ வந்து ஃப்ரெஞ்சு எடுத்துக்கங்க, இங்கிலீஷ் எடுத்துக்கங்க, ஜெர்மன் எடுத்துக்கங்க, டச் எடுத்துக்கங்க, இவங்க மொழி எல்லாமே இஸ்ன்னா இருக்கும். நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சா தான் புரியும். இந்த பிரச்சனை மனிதர்களுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. ஒரே இனத்தை சேர்ந்து ரெண்டு பாம்பு எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. பண்ணுறப்போ ஆசிய கண்டத்தில் வெப்பமண்டலத்தில் இருக்கிற அதே இனத்தை சேர்ந்த பாம்பு வேகமாக புஸ்ன்னு கத்துது, ஆனால் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்க அதே இனத்தை சேர்ந்த பாம்பு மெதுவாக கத்துது அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. மிருகங்கள்ட்டே அது இருக்குது, மிருகங்கள்ட்டே இருக்குது. அப்போ நிலம்ங்கிறது நம்முடைய மொழி உச்சரிப்புலலாம் வந்து ஆதிக்கம் செலுத்துது. இப்போ சமஸ்கிருத மொழியினுடைய உச்சரிப்பு அப்போ எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது, அந்த அதனுடைய உச்சரிப்பு மாதிரியே எந்த மொழி குடும்பத்தில் வருதுன்னா அது வந்து ஐரோப்பிய மொழி குடும்பத்துலேருந்து தான் வருது. அதனால தான் இந்தோ ஐரோப்பிய மொழி அப்படின்னு நம்ம இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறோம். திராவிட மொழிகள்ங்கிறதுல ஏன் அதை கொண்டு வர முடியலன்னா அவங்க உச்சரிப்பு வேறு, இவங்க உச்சரிப்பு வேறு. ஆக மொத்தம் இந்த நிலத்தோடு தொடர்பு இல்லாத, எந்த ஒரு நிலத்திலேருந்து உருவானது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு மொழி தான் வந்து சமஸ்கிருதம். அப்படி இருக்கிறப்போ அந்த மொழி வந்து இவர்களுடைய மொழியாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கூட இந்தியாவில் 28,000 பேருக்கு சமஸ்கிருதம் வந்து தெரிந்த மொழியாக இருக்குன்றாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தாய்மொழியாக இருக்குது, எங்கள் தாய் இந்த மொழி தான் பேசுனாங்க, எங்களுடைய இலக்கியங்கள் இதில் தான் இருந்தது, எங்கள் பண்பாடு வந்து இதில் இருக்குது. இப்போ என்னோடய தாய்மொழின்னு நான் சொல்லிக்கிறேன், என் பண்பாடு வந்து இந்த மொழியில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. இன்றைக்கி வந்து மெட்ராஸில் வந்து கலாய்ச்சிக்கிட்டான் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இப்போ கலாய்த்துங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்க போனால் இறையனார் கலவியல் அகப்பொருள் உரைங்கிற புத்தகத்தில் 8வது நூற்றாண்டில் தமரோடு கலாய்த்து அப்படின்னு இருக்குது. புருஷனோடு கலாய்த்து, புருஷனும் பொண்டாட்டியும் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ பொண்டாட்டி வந்து சண்டைக்கு போகிறத புருஷனை கலாய்ச்சாங்க அவங்க அப்படின்னு இருக்குது. இப்போ கலாய்த்துன்னு மெட்ராஸில் பயன்படுத்துகிற சொல்லுக்கு நம்ம வந்து 8வது நூற்றாண்டில் வேர்ச்சொல் காட்ட முடியுது இல்லைங்களா. இதுதான் வந்து வாழ்க்கை கூட அப்படியே சேர்ந்தே வர்றது. இப்போ மெட்ராஸில் குந்து அப்படின்றாங்க. குந்துன்றது வந்து ரொம்ப அழகான தமிழ் சொல், சங்க காலத்துலேருந்து இருக்குது. அதுக்கான உதாரணங்கள் வந்து ஆய்வறிஞர்கள் காட்டுறாங்க. இப்போது சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி மண் எங்கே இருக்குது, மக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் எதுவுமே கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி C++ ஜாவா படிக்கிறோம், அந்த டிகோடிங் என்கோடிங்க்கு நம்ம லாங்குவேஜ் படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இனக்குழு பயன்படுத்திய மொழி தான் சமஸ்கிருதம். இப்போ சமஸ்கிருதம் மட்டும்தான் அப்படி உருவானதா அப்படின்னு பார்க்க போனால் பின்னாடி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் சண்டை வந்தப்போ ரஷ்யாவை சம்மந்தப்பட்ட மொழியியல் அறிஞர்கள்லாம் ஒன்றாக கூடி எஸ்பரண்டோ அப்படிங்கிற ஒரு மொழியை உருவாக்கினாங்க. எஸ்பரண்டோங்கிறது இந்த மாதிரி உலகத்தின் இருக்கக்கூடிய தலை சிறந்த மொழிகளினுடைய சொற்கள்லாம் எடுத்து உருவாக்கப்பட்ட மொழி. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த மொழி யாருக்குமே தாய்மொழியாக இல்லாததுனால அந்த மொழியை வந்து பேசுகிற ஆர்வம் மக்கள் கிட்ட குறைஞ்சிச்சு. இன்றைக்கும் வந்து கேஜிபி மாதிரியான உளவுத்துறை டாக்குமெண்ட்டை படிக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த எஸ்பரண்டோ மொழி தெரியும். ஏன்னா அது வந்து அது மாதிரி கோடிங்கான ஒரு கல்விக்கான கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழியாக, ரகசியத்தை ஒரு குழு பயன்படுத்துறதுக்கான மொழி. இன்றைக்கி வந்து சமஸ்கிருதம் நமக்கு தெரியுதுன்னா ஒரு பொட்டி கடையில் போயிட்டு நம்ம பேரம் பேசி வாங்கவே முடியாது. அது என்னன்னா இதுதான் பாட்டுன்னு பாடிட்டு அந்த புத்தகத்தை வச்சுட்டு வந்துடலாமே தவிர பயன்பாட்டு மொழியாக நம்ம அதை சொல்ல முடியாது. அதனால் இப்போ சமஸ்கிருதத்தை வந்து பல்லவர்கள் பயன்படுத்துகிறாங்கன்றப்போ அதனால் அவர்கள் வந்து வைதிக நெறிக்காக தான் பயன்படுத்தினாங்க, பிராமணியத்துக்காக தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறது தவறு. தமிழுக்கு என்ன செஞ்சாங்க, தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கேள்வி இருக்குல்ல. இது ரொம்ப நல்ல கேள்வி. இதில் என்னென்னா பிற்கால பல்லவர்கள் வர்றாங்க இல்லைங்களா, நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம பிராகிருதம்னு பார்க்குறோம், இடைக்காலத்தில் சமஸ்கிருதம்னு பார்க்குறோம். பிற்கால பல்லவர்களுடைய பட்டயங்கள், நாணயங்கள்,
கல்வெட்டுகள் இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து தமிழ் தான் பயன்படுத்தினாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமஸ்கிருதம் வந்து எனக்கு தெரியுது, நான் வந்து தமிழில் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா என்னால் அப்போ சொல்ல முடியாது. ஏன்னா சமஸ்கிருதத்துலேருந்து இஜ்ஜி ஜ ஹஷெல்லாம் இருக்கும், தமிழில் அதெல்லாம் இல்லை. அப்போது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிச்சு தமிழ் கிரந்தம் அப்படிங்கிற ஒரு முறையை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ ஜ ஹாலாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அதெல்லாம் பல்லவர்கள் வந்து தமிழுக்கு வந்து புதுசாக உருவாக்கி அறிமுகப்படுத்தின எழுத்துக்கள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரு இங்கிலீஷையோ சமஸ்கிருத கலப்புன்னு சொல்ல வரீங்களா, சமஸ்கிருத கலப்பு கிடையாது, இதுதான் வித்தியாசம்ன்றது. அவங்க சமஸ்கிருத கலப்புனா சமஸ்கிருத எழுத்தையே தூக்கி இங்கே பயன்படுத்தியிருந்தால் தான் அந்த கலப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமஸ்கிருதத்தை தமிழில் எழுதுறதுக்கு ஒரு வழிகாட்டுதலை அவங்க கொடுக்குறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் தான் கேட்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபுல் ஸ்டாப் நம்ம பயன்படுத்துகிறோம், அது வந்து முற்றுப்புள்ளிங்கிறது இதுக்கு முன்னாடி 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நமக்கு முற்றுப்புள்ளின்னு ஒன்று கிடையாது. இப்போ தமிழில் வந்து நெடில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ அதுக்கு பக்கத்தில் அதுக்கு இனமான எழுத்து எழுதுகிற முறை தான் இருந்தது. ஒருத்தன் கத்துனான்னா ஆன்றப்போ நாலு தடவை எழுதணும் தமிழில். ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து மூணு டாட் வைக்கிற முறையை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம மூணு டாட் வைக்கிற முறையை பயன்படுத்திட்டோம். இப்போ வந்து ஆங்கிலேயர்களுடைய கோலன் செமிகோலன் ஃபுல் ஸ்டாப்ங்கிற கல்ச்சரை நம்ம எடுத்துக்கிட்டதுனால ஆங்கில மொழியை அப்படியே நம்ம தமிழில் கலந்துடுவோம்னு சொல்ல முடியுமா? இல்லை, நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கிறது வேற, கலக்கிறது வேற. இவங்க வந்து இல்லை குறியீடுகளையும் வார்த்தைகளையும் அந்த சொற்களையும் ஒன்றா பார்க்க முடியுமா? அது வந்து குறியீடுகள் தான், நீங்கள் சொல்லக்கூடாது செமிகோலம் முற்றுப்புலையும் குறியீடுகள் தான். ஆனால் இவங்க வார்த்தைகளே சா ஜா ஷா அப்படிங்கிறதுலாம் வார்த்தைகளாச்சு. சங்க காலத்தில் ஐன்ற ஒரு எழுத்து பயன்படுத்தவே இல்லை, இடையில வந்து ஐன்ற ஒரு எழுத்து வந்து உயிரெழுத்து ஐய சொல்றீங்க ஐ. ஆமா, ஐ ஐயனுடைய வர்க்கங்கள் வந்து அவங்க பயன்படுத்தவே இல்லை. ஐன்றதுக்கு தனியாக நீங்கள் கல்வெட்டில் பார்க்க போனீங்கன்னா இருக்காது. ஏன்னா வந்து அவங்க வந்து அது மாதிரி நெட்டெழுத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா குறியில் போட்டு அது மேலே புள்ளி வச்சுட்டு அது வந்து நெடிலாக மாறிடும், அந்த மாதிரி அவங்க பயன்படுத்தினாங்க. பிற்காலத்தில் அவங்க வந்து அதை மாற்றி இன்னொரு மீடியமுக்கு போகிறப்போ அதில் அவங்களுக்கு மாற்றம் தேவைப்படுது, அவங்க வந்து திருப்பி கொண்டு வந்தாங்க. இப்போ திருப்பி பெரியார் காலத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எழுதலான்னு அவர் சில சீர்திருத்தங்கள் சொன்னார், வீரமாமணி அவர் சில சீர்திருத்தங்களை சொன்னாங்க. ஒரு மொழி உயிரோடு இருக்கணும் அப்படின்னா காலம் மாறுறப்போ அந்த மொழிக்கு அந்த அடாப்டேஷன் வேணும். ஓகே, அந்த அடாப்டேஷனை நம்ம பண்ணாமலே இருந்துட்டோம் அப்படின்னா அந்த அதாவது நம்ம வந்து தூய்மையை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பத்திரமா வச்சிட்டோம்னா இன்றைக்கி தமிழ் வந்து சமஸ்கிருத மாதிரி செத்துப்போன மொழியாக மாறி இருக்கும். இன்றைக்கி தமிழ் நம்ம பயன்படுத்துகிறோம், தமிழை பயன்படுத்தி நம்மளால் ஒரு ஃப்ரெஞ்சு எழுத்தாளரோட பேரை எழுத முடியுதுன்னா நம்ம பல்லவர்களுக்கு தான் அங்கே நன்றி சொல்லணும். இது வந்து ஒரு அடாப்டேஷன் தான், தமிழ் ஃப்ளெக்சிபிலிட்டியை உருவாக்கியிருக்காங்க. அவங்க அவங்க உருவாக்கின ஃப்ளெக்சிபிலிட்டியை தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒருவேளை அவங்க அதை உருவாக்கமும் போயிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வடமொழி பேர்களுக்கு ஜேம்ஸுங்கிற பேரை சேம்சு அப்படின்னு எழுதிட்டு இருந்திருப்போம், புரியுதுங்களா? நம்ம ஜேம்ஸ்ன்னு எழுதிருக்கவே முடியாது இல்லை. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு லக்ஸரியை தான் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர அதன் மூலமாக அவங்க தமிழ் மொழியை கெடுக்கல. அப்படின்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படிங்கிற பேரை மகேஷ், ஆமாம் அப்படின்னு எழுத சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து அவங்க எப்படி முரண்படுறாங்க? அதில் என்னென்னா தமிழில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை அப்படியே எழுதலாம். அதே சமயம் நம்ம அதில் வந்து உதாரணத்துக்கு இயக்குனர் சங்கர் இருக்கார், சங்கர்னே சொல்லலாம். அங்கே ஷேன்னா அது திணிக்கிறது, புரியுதுங்களா? ஜேம்ஸ்னு ஒரு பேர் இருக்குது, அதை சேம்ஸ் அப்படின்னா அது வந்து நம்ம பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? வலிந்து ஒரு வலிந்து போய் செய்கிற மாதிரி செய்கிறதுன்றது அதாவது என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாதும் உங்கள் விருப்பம். ஆனால் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. நிச்சயமாக மொழியை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் பல்லவர்களை பற்றி கேள்விப்பட்டேன். பல்லவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்கனவே தமிழ்நாட்டு மண்ணில் வந்து முருக வழிபாடு தான் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. தமிழ் கடவுள் தான் முருகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏற்கனவே வழி வழியாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் பிள்ளையார் வழிபாடு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத கொண்டு வந்ததே பல்லவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே விநாயகர் இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் தானா? அதில் பல்லவர்கள் மேலே வைக்கப்படுற இன்னொரு ரொம்ப புறம்பான குற்றச்சாட்டுகளில் ஒன்று வந்து இது. இல்லை நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்றாவது வந்து பல்லவர்கள் வந்து வாதாபியிலேருந்து ஒரு விநாயகர் சிலையை இங்கே தமிழ்நாட்டு கொண்டு வந்தாங்க, அதான் நடந்தது. அந்த வாதாபி போரில் வந்து நடந்தது. அந்த வாதாபி வந்ததுக்கு பின்னாடி வந்து எல்லாருமே அவங்க கணபதியை வாதாபி கணபதினு சொல்லிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கணபதி தான் முதல் கணபதி அப்படின்னு மற்றவங்க சொன்னதுனால அப்போ வந்து முதல் கணபதியை கொண்டு வந்ததே பல்லவர்கள், அப்போ அவங்க தான் திணிச்சாங்க அப்படின்னு பின்னாடி இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து இது நடந்தது வந்து நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இன்றைக்கி பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் இருக்குல்ல, அது வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு விநாயகர். அதுக்கு முன்னாடி 4ஆம் நூற்றாண்டுலேயே வந்து ஆலகிராமங்கிற ஊரில் வந்து இன்னொரு முந்து தமிழ் வட்டெழுத்துடன் கூடிய ஒரு விநாயகரை நம்ம இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த கடந்த சில ஆண்டுகளில் வந்து கண்டுபிடிச்சது. இது எல்லாத்துக்கும் மேலே உலகத்தின் மிக பழமையான விநாயகர் சிலை எங்கே கிடச்சிருக்குன்னு பார்க்க போனால் அது வந்து கர்நாடகாவில் தான் கிடச்சிருக்குது. மண் சிலை, அது வந்து 2ஆம் நூற்றாண்டு சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து விநாயகர் சிலை விநாயகர் வழிபாடு எல்லாமே வந்து வட இந்தியாவிலேருந்தோ இல்லை தமிழ்நில பரப்புக்கு வெளியிலேருந்தோ வந்திருக்குன்னா விநாயகர் சம்மந்தப்பட்ட தொன்மங்கள் எல்லாமே தமிழ்நாட்டை சுற்றி மட்டும்தான் கிடைக்குது. எப்படி இது கிடைக்குது? ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது வந்து சங்க இலக்கியத்தில் விநாயகர் பற்றி நேரடியாக இல்லை, இருந்தாலும் விநாயகரை வழிபடுற முறை பற்றி இருக்குது. அதாவது ஒரு இறைவனை பற்றி சொல்கிறப்போ ஒரு நல்ல இறைவன் எப்படி கும்பிடலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இலையையும் புல்லையும் வச்சு கும்பிட்டுக்கலாமே அப்படின்னு அவங்க போகிற பக்கம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து தமிழர்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது
ஒரு பூவையோ ஒரு இலையையோ வச்சு கும்பிட்றது தான் தமிழருடைய வழிபாட்டு முறை, இயற்கை வழிபாட்டு முறைங்கிறது, யாகம் ஹோமம் எல்லாத்துக்கும் தாண்டி. அப்போ அப்படி நம்ம யாரை இன்னைக்கும் கும்பிட முடியும்? சங்ககால வழிபாட்டு முறையில் இன்னைக்கும் வழிபடக்கூடிய கடவுளாக யார் இருக்க போறா அப்படின்னு பார்க்க போனால் அங்கே விநாயகர் தான் இருக்கார். அதனால சங்க காலத்தினுடைய தொடர்ச்சி வழிபாட்டு முறையில் இருக்கிற ஒரே கடவுள் அப்படின்னும் நம்ம விநாயகர் சொல்லலாம். அவர் வந்து வெளிநிலத்து கடவுள் அப்படின்னு சொல்றது வந்து இன்னொரு தர்ம சங்கடமானதா இருக்கு. இப்போ ஆசிவகம் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பிள்ளையார் வேற விநாயகர் வேறாங்க, ஆறுகள் வந்து குழப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு பலர்கள் துணை போனார்களா? இல்லைங்க, இந்த சிக்கலே வந்து உங்களுக்கு பலவர் காலத்தில் கிடையாது. அதாவது இன்னும் சொல்ல போனால் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சைவ மதத்துக்கும் விநாயகருக்குமே பெருசாக தொடர்பு கிடையாது. நீங்கள் வந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் பாடுறப்ப பார்க்க போனீங்க அப்படின்னா விநாயகர் வந்து அவங்க ஏற்றுக்கிறதா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலே இருந்திருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போதான் வந்து ஏன் 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வந்து இதுக்குள்ளேயே அவங்க வந்து இந்த வைதிக சமயங்களான சைவம் வைணவத்துக்குள்ளேயே வர்றாங்க. அதற்கு முன்னாடி விநாயகருங்கிறது ஆசீவகத்தினுடைய ஒரு குறியீடு தான். இப்போ ஆசீவகம்ங்கிற அந்த மதத்தை பார்க்க போனீங்கன்னா அதை வளர்த்து எடுத்தவர்கள் யாருன்னா வணிக சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வளர்த்து எடுத்தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா செட்டியார் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. அதாவது செட்டியாருங்கிறது இன்றைக்கி ஜாதியாக மாறிடுச்சு. சங்க காலத்தில் வந்து வணிக குழுக்கு தான் செட்டியார்னு பேர், செல்வந்தர்களால் ஆன ஒரு குழுக்கு தான் செட்டியார்னு பேர். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு வளமான மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்கும், மக்கள்லாம் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அப்போ வளமான மனிதனுங்கிறப்போ நல்லா தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து வளமான மனிதன். அவனுக்கு வந்து ஞானம் வந்து ஒரு யானைக்கு இருக்கிற மாதிரி ஞானம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ யானை தலையும் தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற ஒரு மனுஷனையும் வந்து அவங்களுக்கு குறியீடாக உருவாக்கினாங்க. அதுக்கு இன்னும் வணிக சமூகம் தான் உருவாக்கணும், அவங்க தான் உருவாக்கினாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து இப்பையும் தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற பொம்மைக்கு செட்டியார் பொம்மைன்னு பேர். இங்கே செட்டியார் பொம்மையில் தலையை தூக்கிட்டு யானை தலையை வச்சிங்கன்னா அதான் விநாயகர், உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த ஆசீவக கோட்பாட்டினுடைய ஒரு வடிவம் இருக்குல்ல, இப்போ நம்ம சில விஷயத்தை சொல்கிறப்போ இன்னொரு நபருக்கு புரியலை அப்படின்னா நம்ம அது குறியீடுகள் மூலமாக நம்ம விளக்கத்துக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து இப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய குறியீடாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா சிங்கம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கீழே அந்த சிங்கத்துக்கு கீழே வந்து ஒரு எருதும் ஒரு குதிரையும் இருக்கும், ஏன்னா அது உழைப்பு சம்மந்தப்பட்ட குறியீடுன்ட்டு. அப்போ வந்து அசோக ஸ்தூபி அப்படிங்கிறது ஒரு சின்னம், அது வந்து தத்துவத்தை சொல்லுது இல்லைங்களா? அதே மாதிரி ஆசீவகத்தினுடைய அந்த தத்துவத்தினுடைய விளக்கம்னா வந்து விநாயகருங்கிறவர். அந்த விநாயகர் வழிபாட்டுக்கு மக்கள் கிட்டக்க செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஆசீவகத்தை இவங்களால் வெளியேற்ற முடியலன்றப்போ விநாயகரை வந்து இந்த வைதிக சமயங்கள் வந்து உள்வாங்குறாங்க. ஓகே, உள்வாங்கியும் கூட அவங்களால முழுசாக உள்வாங்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஆசீவகத்தை சமயத்தை சேர்ந்த ஐயனார் பார்க்க போனீங்கன்னா வெட்ட வழியில் தான் இருப்பாங்க, ஏன்னா ஆசீவகங்கிறது வெட்ட வழி சமயம். நீங்கள் இந்து சமயத்தில் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த சைவத்திலேயோ வைணவத்திலேயோ விநாயகர் தவிர வெட்ட வழியில் இருக்கிற இன்னொரு கடவுள் என்ன காட்ட சொல்லுங்க பார்ப்போம். விநாயகர் வேறு எந்த கடவுளுமே இல்லை, வேறு எந்த கடவுளுமே வெட்ட வழியிலே இருக்க மாட்டாங்க. விநாயகர் மட்டும் நீங்கள் வெட்ட வழியில் வைக்கிறீங்கன்னா அவங்க வைக்கலை, விநாயகர் வெட்ட வழியில் தான் இருந்தார். இவங்க வெட்ட வழியில் இருந்த விநாயகரை ஏற்றுக்கிட்டாங்க, புரியுதுங்களா? ஆக இவங்க வந்து இந்த மதத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு கடவுளாக தான் நான் விநாயகரை பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் மனுதர்ம சாஸ்திரத்திலேயே கூட விநாயகர் வழிபாடுங்கிறது போற்றப்படலை. விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வந்து தவறான வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல குறிப்புகள் வந்து ஆரியர்கள் கிட்டக்கே கூட இருக்குது. அது அதாவது விநாயகர் வழிபாடு போய் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை மேற்கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்புகள் கூட அவங்க கிட்ட இடைக்காலத்தில் பார்க்குறோம். பின்னாடி இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்து சமயம் வந்து விநாயகரை தலைமையில் தூக்கி வச்சுக்க ஆரம்பிச்சிது. அதற்கு முன்னாடி வந்து விநாயகர் வழிபாட்டுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்தது, அதே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ பல்லவர்களால் வந்து கணபதி வழிபாடுங்கிறது இங்கே புகுத்தப்படலை, இயல்பாக இருந்துகிட்டு இருந்த ஒன்று தான் சொல்லுவீங்க. அதாவது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு என்பது தமிழகத்திலிருந்து இந்தியா முழுக்க கிடைத்த ஒரு வழிபாடு. நம்ம வந்து வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வழிபாடுன்னு தவறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கருத்துருவாக்கம் முதல்ல தப்பு. பல்லவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், விநாயகர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். பிள்ளையார் அப்படிங்கிறது அவருடைய ஆதி பெயராக இருந்தது. இதில் இந்த கணபதி விநாயகருங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வேதத்தில் வந்து கணபதினு வந்திருக்குது, அதனால் வந்து அவர் வந்து வேதகால கடவுள் அப்படின்றாங்க. வேதத்தில் கணபதினு வந்திருக்கு, ஆனால் கணபதிங்கிற சொல் வந்து கடவுளை குறிக்கலை, விநாயகருங்கிற சொல் வேதத்திலே கிடையவே கிடையாது. அப்போது வேதகாலம் எழுதப்பட்ட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து குழுவாக இணைஞ்சு போவாங்க, அந்த குழுவை வந்து பாதுகாக்கிறவங்களுக்கு கணபதி அப்படின்னு பேர், அந்த கணத்தை பாதுகாக்கிறவங்க. ஓகே, அந்த குழுவை மேலாண்மை செஞ்சவங்களோட பேர் தான் கணபதி. கணபதி அவர் வந்து கடவுளே கிடையாது. அந்த அதே மாதிரி சிவனுடைய மகன் அப்படின்னு கணபதியை குறிச்சோ இல்லை பார்வதியோட மகன் அப்படின்னு சொல்லினோ இல்லை வந்து கணபதி தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு வேதத்தில் எந்த குறிப்புமே கிடையாது. வேதத்தில் அவங்க கிட்டக்க அந்த பேர் மட்டும் இருந்தது, கணபதின்ற ஒரு பேர் மட்டும் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பேர் உள்ளவர் தான் இவர், அதாவது வந்து மிஸ்டர் காலிங் அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அதற்கும் இவருக்குமான தொடர்பு என்னங்கிறத அவங்க விளக்கணும் இல்லை. இப்போயும் வந்து கணபதிக்கு சூத்திரம்லாம் சொல்கிறாங்க, இந்த இந்த சூத்திரம்லாம் இருக்குங்க வேதத்தில்ன்ட்டு. அந்த சூத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே இல்லை பாதி சூத்திரத்துக்கு மேலே அக்னி பகவானுக்கு இருக்கிற சூத்திரங்கள். ஓகே,
அக்னி பகவானத்தில் இருக்கிற அதே சூத்திரத்தை தூக்கிட்டு வந்து கணபதி வைக்கிறாங்க. ஏன்னா கணபதிக்குன்னு இவங்க கிட்ட சூத்திரங்கள் எதுவும் இல்லை இல்லை அவங்க கிட்டக்க. அப்போ நம்ம எப்படி கணபதி வந்து வேதகால கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரில, அது வந்து ஒரு பொய். ஸோ மன்னமன்னன் அவர்கள் சொல்றதுலேருந்து தமிழ் கடவுள் முருகன் மட்டும் இல்லை விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம், 100% எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பலருடைய இந்த வழிபாட்டை பற்றி பேசியிருந்தோம். என்னுடைய அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது சிற்பக்கலைகள் பற்றி தான், கட்டட கலையை பற்றி தான். ஸோ பலருடைய சிற்பக்கலை அப்படிங்கிறத பார்த்து தான் தஞ்சை பெரிய கோயிலே அசோகர்கள் கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து உண்மைக்கப்படுகிறது. உண்மையிலேயே அந்த அளவிற்கு அவர்களை பார்த்து தான் கட்டினாங்க அசோகர்கள், அவ்வளவு திறமானவர்களாக இருந்தாங்களா? நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி அது அதே மாடலில் இருக்கிற இன்னொரு கோயில் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னாடி அதே மாடலில் இருக்கிறது வந்து மாமல்லபுரத்தில் இருக்கிற தர்மராசன் தேர். தர்மராசன் தேருனுடைய ஒரு விரிவாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் கோயிலுடைய ஒரு வடிவாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில். புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த முறைமையே வந்து முதன் முதல்ல பலர்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சங்க காலத்தை சேர்ந்த எந்த கோயிலுமே நமக்கு இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னா காரணம் வந்து அப்போ வந்து சுதை கோயில்கள் தான், அதாவது சிமெண்ட் மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சு தான் அப்போ அவங்க உருவாக்கினாங்க. மரத்தினால தான் அவங்க நிறையா உருவாக்கியிருந்தாங்க. முதல் முதல்ல மரத்துக்கு மாற்றாக கல்லை கொண்டு கோயில் கட்டினவன் யாருன்னு பார்க்க போனால் மகேந்திரவர்மன் பல்லவன். அதனால் அவனுக்கு விசித்திர சித்தன்னு பேர் வச்சாங்க. ஏன்னா காலத்தால் அழியக்கூடிய ஒரு கோயிலை அழியாத கோயிலாக அவர் படைச்சார். அதனால் அவருக்கு விசித்திர சித்தன்னு பேர் வச்சு மண்டபப்பட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல மகேந்திரவர்மன் பல்லவன் கட்டினதான் முதல் கற்கோயில் தமிழக வரலாறுல. ஓகே, மகேந்திரவர்ம பல்லவனை பார்த்துட்டு தான் பின்னாடி சோழர்கள் வந்து நம்மளும் நம்முடைய கோயில்களை வந்து கற்கோயில்களாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பல்லவர் காலத்தில் ஆரம்பித்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட பல்லவருடைய கட்டட கலைப்பாணி அப்படிங்கிறது வந்து மாறாத கலைப்பாணியாக இருந்தது. அந்த அடிப்படை அந்த அளவு அதை வச்சு தான் வந்து சோழர்கள் வந்து அவங்களுடைய கட்டுமானங்களை ஆரம்பித்தாங்க. அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அடையாளம்னு நம்ம கற்கோயில்களை சொல்கிறோம் அப்படின்னா பல்லவர்கள்னு ஒருத்தவங்க இல்லாட்டி கற்கோயில்னு ஒன்று கிடையாது. அப்போ சோழர்களே கட்டிருக்க மாட்டாங்கன்றீங்க பல்லவர்கள் இல்லை அப்படின்னா? கட்ட வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா வந்து அந்த கல்ச்சரையே வந்து முத முதல்ல பல்லவர்கள் தான் அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது காலத்தால் அழியாத கற்கோயில் அப்படிங்கிற அந்த ஐடியாவே பல்லவர்களுடைய தான். அங்கோர் வாட்டில் ஒரு கோயில் இருக்குது, அதை கட்டினதே கூட பல்லவர்கள் தான், சூரிய வர்ம பல்லவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சில பேர் அதை எழுதாகவும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாக அதுதான் உண்மையா? அது நம்ம இப்போ பல்லவர்கள் இருக்காங்க, பல்லவருடைய கட்டுமானக்கலையை வந்து இங்கே சோழர்கள் பின்பற்றுறாங்க இல்லைங்களா? ஆமாம். அதே மாதிரி பல்லவர்களுக்கும் அங்கோர் வாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ அங்கோர் வாட்டில் வந்து 3 பெரிய வம்சங்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஓகே, முதல் பெரிய வம்சம் வந்து ஃபூனனுங்கிற ஒரு வம்சம், அதாவது நமக்கு சங்க காலத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி அவங்களுக்கு சங்க காலத்துக்கு நிகரான காலத்தில் ஃபூனனுங்கிற வம்சம் ஆரம்பிக்குது. அந்த ஃபூனனுங்கிற வம்சம் முடிகிறப்போ சென்லா அப்படிங்கிற ஒரு வம்சம் வருது. சென்லாங்கிற ஒரு வம்சம் முடிகிறப்போ கெமருங்கிற ஒரு வம்சம் வருது. இந்த கெமர் வம்சத்தை சேர்ந்த அந்த அரசர்கள் தான் அங்கோர் வாட்டில் அந்த கோயிலை கட்டுறாங்க. அவங்க தான் கட்டுறாங்க, அவங்க தான் கட்டுறாங்க. ஆனால் அந்த அங்கோர் வாட் கோயிலினுடைய சில சிற்ப அமைப்புகள் வந்து அப்போ சம காலத்தில் சோழர்கள் பயன்படுத்தின அதே சிற்ப அமைப்போட ஒத்துப்போகுது. உதாரணமாக வந்து மகர தோரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர தோரணம்ங்கிறது வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன். அந்த மகர தோரணத்தை வந்து ஒரே மாதிரி ரெண்டு பேரும் ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைனை யோசிக்க முடியாது. புரியுதுங்களா? அது ஒருத்தவங்க எனக்கு சட்டம் வேணும்னு யோசிக்கலாம், இன்னொருத்தவங்க சட்டம் வேணும்னு யோசிக்கலாம். ஆனால் ஒருத்தன் வந்து எனக்கு இந்த கலரில் இப்படி கோடு போட்ட ஒரு சட்டைன்னு யோசிக்கிறானா, அதே மாதிரி இன்னொரு சட்டை இன்னொருத்தனால யோசிக்க முடியாது. அது மொத்தம் ரெண்டுமே வந்து பின்பாயின் பண்ணி ஒரே ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் அந்த மகரண தோரணம்ங்கிறது. அதை வந்து இங்கே சோழர்கள் எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து அங்கே வச்சுருக்காங்க. இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து சோழர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி சிற்பத்தை பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் அங்கூர் ரோட்டில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதனால் சோழர்கள் தான் அது. ஆமாம், சோழர்களினுடைய தலைமை சிற்பிகள் வந்து அங்கே போகாமல் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ பல்லவர்கள் கட்டியது தான் அங்கோர் வாட் அப்படின்னு சொல்கிறதே கூட ஒரு மித்துன்னு சொல்ல வரீங்க, தவறான செய்தி சொல்ல. என்னன்னா பல்லவர்கள் கட்டினது தான், ஆனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க தான் சோழர்கள். ஓகே, அங்கே இருந்தவங்க பல்லவர்கள். புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு ஃபூனன் வம்சம், சென்லா வம்சம், கெமர் வம்சம், 3 வம்சமுமே கம்போடிய அரச மரபு கூட பல்லவர்கள் கலந்ததால் உருவான அரச மரபுகள். அப்போ இங்கிருந்தே அங்கே போயிருக்கிறாங்க. ஆமாம், அங்கே ஒரு வாட்டுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம அவங்களுடைய கட்டடக்கலை பற்றி கூட பேசிட்டோம். என்னோட அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது அவங்களுடைய கடல் படை அப்படிங்கிறது தான். கடற்படையை வந்து ரொம்ப வலிமையாக வச்சுருந்தாங்க. முத முதல்ல கடற்படையை ஆரம்பித்ததே பல்லவர்கள் தான் அப்படின்லாம் கூட சொல்லப்படுகிறது. அவர்களை பார்த்து தான் சோழர்களுமே ரொம்ப வலிமையாக கட்டமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கடற்படை வலிமை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அது இப்போது நம்ம சங்க காலத்தில் வந்து நம்மக்கிட்ட கப்பல்லாம் இருந்தது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுமே கிடையாது. ஆனால் அந்த கப்பல்கள் வந்து வணிகத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் போருக்கு கப்பலை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து பல்லவர்கள் தான் யோசித்து ஒரு பெரிய கடற்படையை உருவாக்குனாங்க. அவங்களுடைய கடற்படை பற்றி கிடைக்கிற ஒரே ஒரு குறிப்பே அது அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு நமக்கு நிரூபிக்க போதுமானதாக இருக்குது. என்னென்னா பல்லவர்களுடைய யானைப்படை அப்படிங்கிறது அவங்க கடற்படையோட ஒரு பகுதி. பல்லவருடைய யானைப்படை யானைப்படைங்கிறது கடல்படையோட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. அப்போ வந்து யானையை அவங்க கப்பலில் ஏற்றிட்டு போயிருக்காங்க.
யானைப்படையத்துக்கு கப்பல் கிடைக்கிட்ட கொடுக்க வேண்டிய எந்த அவசியமே அவங்களுக்கு நேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவ்வளவு உறுதியான கப்பல்களே அவங்களுக்கு கட்ட தெரிந்திருந்தது. யானைகளை போரில் பயன்படுத்துறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் இப்போ என்ன மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ யானைகளோ இல்லை யானைகளை போருக்கு பயன்படுத்துகிற முறையுமே இருக்காது. யானைப்படை வந்துச்சுன்னா சரணடைஞ்சு தான் ஆகணும். அது வந்து இப்போ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பீரங்கியோ இல்லை ஒரு அணு ஆயுதத்தையோ வந்து நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரி அவங்க வந்து யானையை கூட்டு போய் அது வந்து ஷோகேஸ் வார்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு போர வந்து போனோடனே ஜெயிச்சிடுறது. ஒரு யானைப்படை வருது அப்படின்னாலே அங்கே எதிர்த்து நிற்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போது அதுக்கான ஒரு விலையாக வந்து அவங்க அந்த கப்பல் படை வந்து விரிவாக்கினாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. பின்னாடி ராஜராஜ சோழனாக இருக்கட்டும் ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்க படைகளை வந்து வலிமைப்படுத்துகிறாங்க, கப்பல் படைக்கு முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்னா அது வந்து பல்லவர்களுடைய தொடர்ச்சி அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ அவர்களை பார்த்தா அதுக்கே ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக வெளிப்படையாக அவங்க மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. ஆரியர்களை வந்து வலிமைப்படுத்தியவர்கள் வந்து பல்லவர்கள் தான், அவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துறாங்க, நிலங்களை தானமாக வழங்கினது, இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க மேலே சொல்கிறாங்க. அதில் உங்களுடைய பார்வை என்ன? அதாவது ஒரு ஒரு அரேபிய நீதியியலாளர் அவர் வந்து ஒரு நீதி எப்படி வழங்குறதுன்றதை பற்றி அவர் வந்து ஒரு சூத்திரம் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, இப்போ வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்து ஒருத்தவன் வர்றான், வந்து என்கிட்ட ஒரு வழக்கு தொடுக்கிறான். என்னென்னா, இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு கண் இல்லை, இந்த கண்ணை பிடுங்கினவர் அவர் தான், அதனால் அவர் பற்றி எனக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து கேட்டால் கூட அவர் யார் மேலே குறை சொல்கிறாரோ அவனும் வந்து அவன் தரப்பு நியாயத்தை சொல்கிற வரைக்கும் நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு ஒருவேளை ரெண்டு கண்ணும் போயிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு மனிதரை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ ஒரு கலாச்சாரத்தை பற்றியோ நம்ம தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க தரப்பில் என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பல்லவர்கள் வந்து ஆரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா? ஆமாம் கொடுத்தாங்க. நிலங்களை தானமாக கொடுத்தாங்களா? ஆமாம் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பிராமணர்களுடைய கோத்திரங்கள் தங்கள் கோத்திரங்களாக அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள்ங்கிறப்பே அவங்க வந்து பிராமணர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறது வெளிப்படையாக தான் தெரியுது. பண்ணாங்க, ஆனால் ஏன் பண்ணாங்க இந்த கேள்விக்கு நம்ம வரணும் இல்லைங்களா? பண்ணிட்டாங்க, சரி ஏன் பண்ணாங்க? இப்போ வந்து சட்டப்படி இன்னொரு மனிதனை வந்து தாக்குறது குத்துறது கொலை பண்ணுறது எல்லாமே தவறு தான். ஆனால் ஒருவேளை அப்படி செஞ்ச நபர் தற்காப்புக்காக தான் பண்ண அப்படின்றத நிரூபிச்சிட்டார்னா அவர் வந்து குற்றமற்றவர்னு நம்ம இதே சட்டம் தான் சொல்லுது. அப்போது சூழ்நிலைகள் தான் வந்து செயல் சரியா தவறா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுது. பல்லவர்கள் வந்து பிராமணர்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு நம்ம கோவப்படுறப்போ ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து தேவாரம்னு ஒரு பாடல் இருக்கு, நமக்கு நல்லா தேவாரம் பற்றி நமக்கு சொல்லணும்னு இல்லை. சைவத்தில் வந்து மிக உயர்ந்த பாடல்கள் தேவார பாடல்கள்லாம். தேவாரம் பாடின மூவருமே வந்து பல்லவர்களுடைய ஒரு கோயிலை கூட பாடல. இப்போ பல்லவர்கள் தான் முத முதல்ல வந்து கருங்கோயிலை கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம். இங்கே இருக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கோயில்கள் வந்து கருங்கோயில்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு அந்த கழுத்தளிகள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம். பல்லவருடைய கோயிலை பற்றி மட்டும் ஏன் பாடலை? ஏன் பாடலை உண்மையிலேயே? அதே மாதிரி ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் ஒருத்தரை தவிர வேறு எந்த ஆழ்வாருமே பல்லவர்கள் கட்டின கற்கோயில்களை பற்றி பாடவே இல்லை. அவர்களும் அதை புறக்கணிச்சிடறாங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருக்கார். அவர் வந்து ஆனமலை கோயிலுக்கு போகிறார். போகிறப்போ ஆனமலைக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது, அது அவர் பாடுறாரு. ஆனைமலை கோயிலை பாடுறாரு. ரெண்டுக்கும் நடுவில் பல்லவர்கள் கட்டின ஒரு கோயில் இருக்குது. அந்த ஒரு கோயிலை தாண்டாமல் இவரால் போகவே முடியாது. 20 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு, நடுவில் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் வழியாக சென்றிருந்தாலும் கூட நம்மாழ்வார் அந்த கோயிலை பாடவில்லை. தமிழர்கள் மிக முக்கியமாக தமிழ் புலவர்கள் அன்னைக்கு வந்து பல்லவர்களை புறக்கணித்தார்கள் அப்படின்ட்டு தோ பரமசிவன் தன்னுடைய பண்பாட்டு அசைவுகள் நூலில் அதை பதிவு பண்ணுறாரு. ஆக மொத்தம் இங்கே ஆழ்வார்கள் பல்லவர்களை புறக்கணிக்கிறீங்க, நாயன்மார்கள் பல்லவர்களை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ் சமூகம் அன்றைக்கி இருந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் பல்லவர்களை புறக்கணிச்சதுன்னு பார்க்குறோம். இப்போ தமிழ் சமூகம் பல்லவர்களை புறக்கணிச்சிட்டு அப்போது பல்லவர்கள் எங்கே போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி வந்து நான் என் பிள்ளையை வந்து தாய் வழி பள்ளியில் தான் படிக்க வரணும்னு கூப்பிட்டு வரேன், நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு இடம் இல்லைன்ட்டிங்கன்னா நான் ஆங்கில வழிக்கு போகிறேன், அதனால் வந்து என்னை நீங்கள் வந்து தாய்மொழிக்கு துரோகம் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கணும்ல, எனக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னா எனக்கு அடுத்த வாய்ப்பு என்ன இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். பல்லவர்கள் வந்து சிறிது காலம் வந்து சாதவாகனர்கள் கிட்டக்க வந்து குறுநில மன்னர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படின்றப்போ சாதவாகனர்கள் வந்து யாரை வச்சு ஆட்சி பண்ணாங்கன்னா அவங்க பிராமணர்களை வச்சு தான் ஆட்சி பண்ணாங்க, அர்த்த சாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் ஆட்சி பண்ணாங்க. அப்போது சாதவாகனர்களுக்கு யார் வந்து அறிவுரை சொன்னாங்களோ அவங்களுடைய ஆட்சி முறை என்னவாக இருந்ததோ அதே பிராமணர்களை கொண்டு வந்து பல்லவர்கள் தங்களுடைய ஆட்சியை தொடர்ந்தார்கள் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஆக மொத்தம் தமிழ் சமுதாயம் பல்லவர்களை புறக்கணித்ததற்கு கொடுத்த விலை தான் வந்து இந்த ஆரிய பண்பாட்டு ஏற்றம்ங்கிறது. பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. என்னுடைய இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள், பல்லவர்கள் மரபு அப்படிங்கிறது இன்னுமே இருக்குதா இல்லை முழுமையாக அவங்க வந்து சந்திச்சிட்டாங்களா? ஏன்னா ஒரு சிலருடைய மரபுகள் இன்னும் இருக்குது அப்படிங்கலாம் பார்க்க முடிகிறது. பல்லவர்களுடைய வாரிசுகளாக இருக்காங்களா? இல்லைம்மா, பல்லவர்களுடைய தோற்றம் முடிவு ரெண்டுமே வந்து வேற யாருக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியுமான்னு தெரியல. இன்னமும் சொல்லப்போனால் வந்து நம்மளோட பல்லவர் வரலாறு புத்தகத்தினுடைய தனிச்சிறப்பே வந்து பல்லவர்களுடைய தோற்றம் என்ன முடிவு என்னங்கிற ரெண்டையுமே அறுதிட்டு சொன்னதான். அந்த புத்தகத்துக்கு முன்னாடி எதுவுமே சொல்லலை. பல்லவருடைய தோற்றம் என்ன அப்படின்னு பார்க்க போனால், சங்க காலத்தில் கரிகால் வளவன் ஒரு மன்னன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கரிகால் வளவனுங்கிற மன்னன் வந்து ஆதுண்டிய சக்கரவர்த்திங்கிற இன்னொரு மன்னனை கூப்பிட்டு காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்ய கொடுக்குறாரு.
அவர் தான் முதல் பல்லவ மன்னன். அந்த ஆதண்டிய சக்கரவர்த்தி கிட்டேருந்து பின்னாடி இந்த வளவன் மரபை கிள்ளி மரபை சேர்ந்த சோழர்கள் வந்து அந்த இடத்த பிடுங்கிக்கிறாங்க. பிடுங்கினவுடனே அவர்கள் வந்து சாதவானர்கள் கீழே குறுநில மன்னர்களாக போகிறாங்க. போயிட்டு காஞ்சிபுரத்தில் சோழர்கள் வலுக்குன்றன பின்னாடி அவங்க திருப்பி வர்றாங்க. வந்து இங்கே ஆட்சி பண்ணுறப்போ இப்போ வந்து சோழர்கள் வந்து பல்லவர்களுக்கு கீழே குறுநில மன்னர்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய வாரிசுரிமை பிரச்சனை வருது. வாரிசுரிமை பிரச்சனை வர்றப்போ அபராஜிதவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ அரசனை மக்களாலே ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. அப்போது வந்து சோழர்கள் ஆதித்த சோழனை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அது எப்படின்னா பல்லவ ஆட்சியாளர்களே வந்து வந்து அபராஜிதன் ஆட்சி பண்ணுறதுக்கு ஆதித்தன் ஆட்சி பண்ணால் அப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த அபராஜித வர்மனுடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பார்க்க போனீங்கன்னா அது வந்து பல்லவ நாட்டில் ஒரு பகுதிக்கு மேலே இல்லை. அப்போவே வந்து ஆதித்த சோழனுடைய கல்வெட்டுகள் இருக்குது. அதாவது போரிட்டு ஆதித்த சோழன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பல்லவ மரபு அங்கே தோற்று போயிடுது. ஓகே, அது இன்னும் சொல்லப்போனால் அது விட்டு கொடுத்ததுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆதித்த சோழன் வந்து அந்த அபராஜிதவர்மனை தோற்கடிச்சு பல்லவ பேரரசனாக மாறினாலும் கூட, அதாவது இன்னும் சொல்லப்போனால் சோழ பேரரசன் கூட என்னால் சொல்ல முடியல, பல்லவருடைய ஆட்சி அப்படியே அவர் எடுத்துக்கிட்டு மாறுறார். மாறின பிறகும் கூட இப்போ அபராஜிதவர்மனுக்கு முன்னாடி வந்து மூன்றாம் நந்திவர்மனு ஒரு பல்லவன் இருந்தோம். மூன்றாம் நந்திவர்மனுடைய மனைவி பேர் கண்டன் மாறம் பாவேனும். அவங்க அபராஜிதவர்மன் பேரரசராக இருக்கப்ப வந்து கோவிலுக்கு நன்கொடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருக்கும்போது பேரரசராக இருக்கும்போது போன சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்க வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்கன்றத பார்க்குறோம். ஆக சோழர்களுக்கு கீழே திருப்பி பல்லவர்கள் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சோழர்களுக்கு கீழே ஆட்சி பண்ணவங்களில் ராயர் அரையர் அப்படின்னு யார் யாரெல்லாம் பட்டம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே பல்லவ குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு நாமும் வெங்கடசாமி நாடர் எழுதுறாரு. அந்த மக்களும் அதான் சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து புதுக்கோட்டை தொண்டமான் கிட்ட கேட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து பல்லவ மரபை சேர்ந்தவர்கள், பல்லவ மரபுலேருந்து தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு தான் அவங்களுடைய சரித்திரம்லாம் சொல்லுது. இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் ராயர் அரையர் அப்படிங்கிற பட்டங்களை பயன்படுத்துகிறவங்களில் நிறைய பேர் வந்து நாங்கள் பல்லவ மரபுலேருந்து வந்தவங்க அவங்களுடைய தொடர்ச்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக பல்லவ மரபு அப்படிங்கிறது சோழர்களுடைய புறக்கணிப்பால் தொடங்கி சோழர்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்குறப்ப மறைஞ்சி சோழர்களுக்குள்ளாக ஒடுங்கி இன்றைக்கும் தமிழில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு சமூகமாக தான் பல்லவர் சமுதாயம் இருக்குது. ஸோ இன்றைக்குமே கூட பல்லவர்கள் மரபை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ராயர் அரையர் போன்ற பட்டங்களோட கண்டிப்பாக நீங்கள் புதுக்கோட்டை தொண்டைமான் வரலாறுல அவங்களே அவங்களுடைய தலைநகரம் வந்து காஞ்சிபுரமாக தான் இருந்துச்சு. காஞ்சிபுரத்தில் இருக்க வாய்ப்பு இல்லையா? இல்லை, அது வந்து பல்லவருடைய ஆட்சி முடிகிறப்பையும் வந்து காஞ்சிபுரம் வந்து அந்த சிறப்பை இழந்துட்டு பின்னாடி வந்து இந்த தஞ்சாவூர் பகுதி, ஏன்னா வந்து இப்போ பல்லவர்களுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறமா சோழர்கள் கூட அவங்க இணைஞ்சு வாழ்கிறாங்கன்றப்போ சோழர்கள் தலைநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அவங்க செலுத்திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. நிச்சயமாக மன்னர் சார், ரொம்ப விளக்கமான ஒரு நெடிய ஒரு உரையாக இருந்துச்சு, ஒரு உரையாடலாக இருந்தது. பல்லவர்கள் பற்றிய பல விமர்சனமான கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக ஆழமாக வரலாற்று ரீதியான பதில்களை கொடுத்துருக்கிறீங்க. எங்களிடம் வந்து இந்த தமிழ் விழா நிகழ்விற்காக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பல்லவர்கள் காலத்தை பற்றி பதில் மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தமிழ் விழா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.